திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அரசியல் வாழ்க்கை 1967 ஆண்டு அவரது 14வது வயதிலேயே தொடங்கிவிட்டது. ஏறத்தாழ அரை நூற்றாண்டு கால அரசியல் அனுபவத்தை ஸ்டாலின் பெற்றவர் என புகழப்படுகிறார். கலைஞர் கருணாநிதி தயாளு அம்மாளின் 3வது மகனாக 1953 ஆண்டு மார்ச் 1 பிறந்தார் ஸ்டாலின். திமுக முதல் முறையாக ஆட்சியை பிடித்தபோது, அதாவது 1967 ஆண்டு தனது 14வது வயதிலேயே அவர் அரசியலில் கால் பதித்தார். 1967-68 ஆண்டுகளில் மு க ஸ்டாலின் பள்ளி மாணவராக படித்து கொண்டிருந்த போது தன் நண்பர்களை இணைத்து கொண்டு கோபாலபுரம் இளைஞர் திமுக என்ற அமைப்பினை முடித்திருத்தும் கடையில் ஏற்படுத்தி அதன் மூலம் அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார். இவ்வமைப்பின் மூலம் அந்த பகுதியிலுள்ள மக்களுக்கு சமூக பணிகளை செய்து வந்ததாக அப்பகுதியிலுள்ள மூத்தவர்கள் குறிப்பிடுகின்றனர். ஸ்டாலினுக்கும் இளம் வயதிலேயே நாடகக்கலை மற்றும் அரசியலில் ஆர்வம் இருந்தது. அவர் நடித்த முதல் நாடகம் திருவல்லிக்கேணி NKT கலா மண்டபத்தில் அஞ்சுகம் நாடக மன்றம் நடத்திய முரசே முழங்கு என்ற நாடகமாகும். இந்நாடகம் அவரது தந்தை கலைஞர் கருணாநிதி முன்னிலையில் MGR தலைமையில் நடந்தது. இந்நாடகம் பல இடங்களிலும் நடத்தப்பட்டது. இதேபோல திண்டுக்கல் தீர்ப்பு, நீதி தேவன் மயங்குகிறான், நாளை நமதே என பல நாடகங்களில் நடித்துள்ளார். சமூக நல கருத்துக்களை வலியுறுத்தும் சில திரைப்படங்களிலும் தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துள்ளார். ஒரே ரத்தம், மக்கள் ஆணையிட்டால், குறிஞ்சி மலர் ஆகிய படைப்புகளில் கதாநாயகனாக நடித்துள்ளார். 1973 ஆண்டு திமுகவின் பொதுக்குழு உறுப்பினரானார். பிறகு 1975 அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட போது ஓராண்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஸ்டாலினை தீவிரமான அரசியலில் பங்கு பெற வைத்து பக்குவப்படுத்தியதில் இந்த சிறைவாசத்திற்கு பெரும் பங்குண்டு என கூறப்படுகிறது. இளைஞரணி அமைப்பு ரீதியாக 1980 தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் நடத்தி மாவட்ட, ஒன்றிய, நகர அளவிலும் ஒவ்வொரு ஊரிலும் இளைஞர் அணியை கட்டமைத்தார். இதனால் அவருக்கு இளைஞரணி மாநில செயலாளர் பொறுப்பு தரப்பட்டது. இந்த பொறுப்பில் சிறப்பாக செயல்பட்ட மு க ஸ்டாலின் அவர்கள் தளபதி என்று அழைக்கப்பட்டார். திமுகவின் இளைஞரணி செயலாளர் பொறுப்பை கவனித்து வந்த அவர் முதன் முறையாக 1984 ஆண்டு தேர்தலில் 1000 தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். பின் 1989 ஆண்டு தேர்தலில் அதே தொகுதியில் முதன்முறையாக வெற்றி கண்டு சட்டப்பேரவைக்குள் நுழைந்தார். இருப்பினும் ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பின்னர் 1991 திமுக ஆட்சி கலைக்கப்பட்டு நடைபெற்ற தேர்தலில் அவர் தோல்வியை தழுவினார். அடுத்து 5 பிறகு, அதாவது 1996 ஆண்டு தேர்தலில் 1000 தொகுதியில் அவர் 2வது முறையாக வெற்றி கண்டார். அதன் பிறகு உள்ளாட்சி தேர்தலில் சென்னை மாநகராட்சிக்கு நேரடி மேயராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதன் மூலம் சென்னை மாநகராட்சிக்கு நேரடியாக தேர்வான முதல் மேயர் என்ற பெருமையும் அவருக்கு கிடைத்தது. 2001 தேர்தலில் மீண்டும் 1000 தொகுதியில் போட்டியிட்டு 3வது முறையாக சட்டப்பேரவைக்கு தேர்வானார். அதே ஆண்டு மீண்டும் சென்னை மேயராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் 2002 ஆண்டு அப்போதைய அதிமுக அரசு கொண்டு வந்த சட்டத்தால் அவர் மேயர் பதவியிலிருந்து விலக நேரிட்டது. இருப்பினும் MLAவாக தொடர்ந்தார். 2003 நடைபெற்ற திமுகவின் பொதுக்கூட்டத்தில் துணை பொதுச் செயலாளராக ஸ்டாலின் அறிவிக்கப்பட்டார். 2008 ஆண்டு திமுகவின் பொருளாளர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2006 ஆண்டு 1000 தொகுதியில் வெற்றியை கண்ட அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் பதவி வகித்தார். 2008 ஆண்டு திமுக பொருளாளராக பொறுப்பேற்றார். பின்னர் 2009 ஆண்டு துணை முதலமைச்சராகவும் நியமிக்கப்பட்டார். பின்னர் 2011-16 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியிலிருந்து MLAவாக தேர்வு செய்யப்பட்டார். அப்போது அவர் தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்தார். தகப்பனார் கருணாநிதியின் உடல்நிலை சரியில்லாத நிலையிலும் அவருடைய உழைப்பால் திமுக கூட்டணி 90 மேற்பட்ட இடங்களை வென்றதாக கூறப்படுகிறது. இதற்கு முன்பு திமுக தோற்ற சூழல்களில் இவ்வளவு அதிகமான இடங்களில் திமுக வெல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கருணாநிதியின் உடல்நலம் மேலும் பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து 2017 ஆண்டு ஜனவரி 4 ஸ்டாலின் திமுக செயல் தலைவராக நியமிக்கப்பட்டார்.
கருணாநிதியின் மறைவை தொடர்ந்து மு.க. ஸ்டாலின் போட்டியின்றி அக்கட்சியின் தலைவரானார். இது நீண்ட காலமாக கட்சி பணியாற்றி வரும் ஸ்டாலினுக்கு உழைப்பினால் வந்த வெற்றி என ஆதரவாளர்கள் கொண்டாடினர். இந்நிலையில் தகப்பனாரும் கட்சித் தலைவருமான கருணாநிதி மறைந்த பின்னர் நடைபெற்ற 2019 மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி 39 தொகுதிகளில் 38 இடங்களில் பெற்ற அமோக வெற்றி இவருடைய தலைமைக்கு அங்கீகாரத்தை உருவாக்கியுள்ளது. இவர் தனது தந்தையைப் போல தீவிரமாக இந்து வெறுப்பு, கடவுள் மறுப்பு, பிராமண வெறுப்பு போன்றவற்றை வெளிக்காட்டவில்லை என்றாலும் அவரது கட்சியினர் சிலர் மற்றும் திராவிட கழகத்தினர் இந்த வெறுப்புகளை காண்பிக்கும் போது அவர் பாராமுகமாக இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு இவர் மீது வைக்கப்படுகிறது. மேலும் இந்த விஷயங்களில் அவர் இரட்டை வேடம் போடுவதாகவும் எதிர்கட்சிகளால் கடுமையாக குற்றம் சாட்டப்படுகிறது. எதிர்வரிசையில் மக்கள் சக்தி வாய்ந்த அரசியல்வாதியான ஜெயலலிதா இல்லை என்பது இவருக்கு கூடுதல் சாதக அம்சம் என்றாலும் பாரதம் ஆளும் பாஜகவின் பக்க பலத்தில் மோதும் ஆளும் கட்சியான அதிமுகவை வரும் சட்டசபை தேர்தலில் இவர் வீழ்த்தி காட்டுவாரா என்பதை தமிழகம் மட்டுமல்ல இந்த நாடே உற்று நோக்கியுள்ளது.